பார்ப்ப போகிறது குப்பைமணி இலை. குப்பைமணி இலை வந்து மஞ்சள் நிற இடமும் பச்சை நிறமாகவும் 50 மீட்டர் உயரமும் கொண்டு சாலை ஓரங்கள் காணப்படுவது இது குப்பைமணி இலை. இந்த குப்பைமணி இலை மிக அரிய வகையான மூலிகையாகவும் இந்த ஒரு மருத்துவ குணமிக்க மூலிகையாக காணப்படுகிறது. இந்த குப்பைமணி இலை வந்து மிக சிறந்த தாவரமாகவும் இது வந்து தானாக தோன்றும் ஒரு அற்புதமாக மூலிகையாகவும் இந்த குப்பைமணி இலையை கொண்டு எடுத்துக்கொண்டு குப்பைமணி இலையுடன் நம் நல்லாக நல்லெண்ணெயுடன் தேய்த்து நதக்கி அந்த குப்பைமணி இலையை நல்லெண்ணெய் வதக்கி குப்பைமணியுடன் நன்கு வதக்கிய பின்பு அதில் மஞ்சத்தூளை சிறிதளவு கலந்து பின்பு உப்பை சிறிதளவு கலந்து கொண்டு அரைத்து உப்புடன் அரைத்து கொண்டிருக்கும்போது தடவி விடும்போது தோல் சம்பந்தப்பட்ட படத்தமரை போன்றவற்றை எல்லாம் திரும்பும் போகிவிடும். அதனால் பல்வேறு வியாதிகள் தோல் வியாதிகள் ஒரே தீர்வு மருத்துவம் வீட்டு மருத்துவமாக தீர்வாக காணப்படுகிறது மற்றும் பல்வேறு எல் தோல் வியாதிகளையும் மற்றும் தோல் பிரிஞ்ச சம்பந்தப்பட்ட அரிப்பு மற்றும் அந்தரங்க உறுப்பு அரிப்புகள் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிராபகங்களும் மற்றும் முக சீரமைப்புக்கும் பயன்படுத்தும் ஒரு அரிய வகை மூலிகையாக இந்த குப்பைமணி இலை காணப்படுகிறது. குப்பைமணி இலை மிக சிறந்த மூலிகையாகவும் இந்த குப்பைமணி இலையில் விளக்கெண்ணெயுடன் கலந்து நல்லா வதக்கி பின்பு அதை அரைத்து நன்கு வதக்கி அதனை தோல் சம்பந்தப்பட்ட வீட்டு வைத்தியமாகவும் இது பாட்டி வைத்தியமாக காணப்படுகிறது மற்றும் சளி சந்தரப்பட்ட நோய்களின் வெளியேற்றவும் இந்த குப்பைமணி இலை மிக பயன்படுகிறது. அது மட்டுமல்ல இது குடித்தால் தோல் கொல்லி கொழுப்புகளும் கரைந்து மற்றும் மார்பு சளிகளின் தொந்தரவுகளும் இரும்பல் மற்றும் மார்பு சம்பந்தப்பட்ட சளிகளை குணப்படுத்தும் மற்றும் மார்பு சளிகளை வெளியேற்ற ஒரு அறி கரைத்து வெளியேற்றும் ஒரு அறுவதையாக மூலிகை மற்றும் நெஞ்சு சளிகளை காய்ச்சி மற்றும் இரும்பல் போன்றவற்றின் இவற்றின் நுரலில் தொற்றுள்ள அழுக்குகள் கிருமிகளையும் நெஞ்சு அழுக்குகளையும் மற்றும் இரும்பல் சம்பந்தப்பட்ட சளி தொந்தரவுகளையும் மற்றும் மூக்கடைப்பு இரும்பல் மற்றும் மூக்கடைப்பு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் மற்றும் குடல் புண்களில் உள்ள குடல் புண்களை ஆற்றவும் குடல் சம்பந்தப்பட்ட புண்களை ஆற்றவும் மற்றும் தொண்டை கரகரப்பு நெஞ்சி சளி போன்றவற்றின் தொண்டைக்கரப்பு உள்ள மற்றும் புழுக்களையும் மற்றும் குடல் புழுக்களை சுற்றிலுமாக இவை வெளியேற்றுகிறது. அது மற்றும் குடல் புழுக்களை முற்றிலுமாக வெளியேற்றுகிறது மற்றும் சூடான கட்டிகளையும் இவை குணப்படுத்துகிறது. சிறந்த மைத்து மட்டுமல்லாமல் இது வயிற்றுப்புண் மற்றும் ஒரே அல்சர் புண் போன்றவற்றுக்கெல்லாம் இந்த குப்பைமணி இலை மிக சிறிய மூலம் இந்த மூலிகை செடி மஞ்சள் நிற பூக்களாகவும் இப்போதான் இதை அரைத்து ஒரு டீஸ்பூனுக்கு சொல்லும்போது சளி இரும்பல் போன்றவர்கள் பெரியவர்களை சிறியவர்களை குடித்து வரலாம் மற்றும் மூக்கடைப்பு மற்றும் மூக்கு தொந்தரவு சளி தொந்தரவு போன்ற அனைத்து வகைகளிலும் குணப்படுத்தும். இது தங்க சத்து வைரம் மற்றும் தங்க சத்து அதிகமாக இருப்பதாலும் இதுவற்றை சுண்ணாம்புண் கலந்து நாம் வந்து குப்பைமணி இலையை சுண்ணாம்புண் கலந்து தங்க சத்து மாத்திரைகளை தயாரிக்க குப்பைமணியை பயன்படுத்துகிறார்கள். குப்பைமணியில் மஞ்சள் கரசங்கல்லி மற்றும் கிழா நெல்லி மற்றும் அடதுடை இலையும் அரைத்து நன்கு கலந்த பின்பு அதிலின் தூதுவளை இலையை அரைத்து கழுவி நன்கு அரைத்து அதனை நல்லா சுடுத்தண்ணியில் 5 நிமிடம் கொதிக்க வைத்த பின்பு அவற்றை குடித்து விட்டால் காய்ச்சல் அனைத்தும் வீட்டு வைத்தியமாக பயன்படுகிறது. அதனுடன் ஜீரகத்தையும் கலந்து குடிக்கும் பொழுதும் மற்றும் அதனுடன் சீன துளசி எனப்படும் துளசியை கலந்து குடித்து மற்றும் தூதுவளை இலையினுடைய மிளகு மற்றும் இவற்றை அரைத்து குடிக்கும் பொழுது எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை முற்றிலுமாக குணப்படுகிறது. எலும்புகளின் வலுப்படுத்தவும் மற்றும் குடல் புண்களை முற்றிலுமாக சரி செய்யவும் குடல் உள்ள அழுக்குகளை வெளியேற்றுவோம் மற்றும் குடல் சார்ந்த பண்புகளையும் குடல் வியாதிகளையும் குடல் சம்பந்தப்பட்ட மூல பிரச்சனைகளையும் வெளியேற்றுவது மற்றும் உடல் உள்ள அனைத்து கழுவுகளையும் வெளியேற்றும் இரத்த சுத்தங்களின் அடையும் மற்றும் இவற்றை விளக்கெண்ணையும் கலந்துடும்போது எலும்பு சம்பந்தப்பட்ட ஹெக்கடாஸ் போனப்படும் வியாதிகளையும் மற்றும் எலும்பு வீக்கங்கள் ஏற்படுவதில் சுடத்தண்ணி வைத்து இந்த குப்பைமணி இலையை அரைத்து தடவும் பொழுது விரல் வீக்கம் மற்றும் விரல் சுருங்குதல் போன்றவற்றை தோல் சம்பந்த அனைத்து வியாதிகளும் சிறந்த ஒரு மருந்தாக குப்பைமணி இலையை பயன்படுத்துகிறது.